வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பூந்தி லட்டு தான். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த கடலை மாவுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு அளவுக்கு நம்ம வந்து இதை கரைச்சிக்கணும். கடலை மாவு மட்டும் போதும், அரிசி மாவுலாம் எதுவும் தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த பூந்தி வந்து ரவுண்டாக வர்றதுக்காக தான். விருப்பம் இல்லைனா விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கரைச்சிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம இது வந்து பூந்தி கரண்டி தனியாகவே விற்குது. ஒரு விளைந்த பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நார்மல் அரிக்கரண்டி இருக்குது இல்லையா, இதிலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பூந்தி கரண்டியில் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாவு வந்து தயாராகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ அளவு சர்க்கரை இதில் வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருவோம். இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சின்னு இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு வந்து ஜலம் விட்டாலே போகிறோம். பெருசாலாம் ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம எண்ணெய் ரெடி ஆகிடுத்து. இப்போ நான் பூந்தி எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். இந்த கரண்டியை வச்சுக்கணும். ஒரு கரண்டி அந்த மாவை எடுத்து டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ண பொறுமை இல்லை, எனக்கு பூந்தி ஷேப் மாறினாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கரண்டியால் அப்படியே தீத்தி விட்டுட்டிங்கன்னா வந்துடும். சில சமயம் கொஞ்சம் சப்பையாக விழும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து பூந்தி நல்லா மேலே எழும்பி வரும். இதுக்கு வந்து நம்ம காராப்பூந்தி அளவுக்கு ரொம்ப கரகர அப்படின்னு வேகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு அது வெந்து மேலே வரும்போதே நம்ம வந்து எடுத்துடணும். இல்லைனா வந்து பாகெல்லாம் இழுத்துக்கும். நம்ம நார்மல் ஸ்வீட் பூந்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஓரளவு வெந்து மேலே வரும்போதே நம்ம எடுத்துடணும். சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடணும். ரொம்ப வந்து கரகரன்னு இது வந்து வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பூந்தியுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா அந்த பூந்தியுடையில் வந்து கரகரப்பு வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பாருங்கள், அடுத்த பேட்ச் நான் வந்து தேய்ச்சி காமிக்கிறேன். அடுத்து தட்டணும் இல்லையா, இப்போ நான் வந்து தேய்க்கிறேன். தட்டணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் பாதி தட்டு வேகிறதுக்குள்ளே மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கரகரன்னு ஆகிடும். ஒன்று ரெண்டு மாறி இருக்கும். நான் ஷேப் மாறினாலும் பரவாயில்ல, நான் வந்து பண்ணிப்பேன். பாருங்கள், எல்லா பூந்தியும் நான் இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம வந்து சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து பாகு வந்து கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், சின்ன கம்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல. சில சமயம் உங்களுக்கு லட்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கம்பி பதம் ஒரு தண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து தொட்டு பார்த்து இப்படி தட்டினிங்கன்னா அங்கே பாருங்கள், இதுதான் கம்பி பதம். ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் தாளிக்கிறதுக்கு என்ன வேணுமோ, முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இதுதான் வந்து ஒரு கம்பி பதம். உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிறேன் நான். இந்த பாகை நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற பூந்தியில் வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாதி ஊற்றி கலந்துக்கோங்க. சப்போஸ் பத்தலை அப்படின்னா மற்றதையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது ஊறின் இருக்கிற கேப்பில் நம்ம வந்து முந்திரி பருப்பு திருப்பி மாறிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து ஊற்றிட்டேன். இப்போ ஒரு குட்டி பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நீங்கள் என்னென்ன தாளிக்க விரும்புகிறீங்களோ, சில பேர் வந்து பூசணி விதை கூட போடுவாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி, பூசணி விதை, மை டைமண்ட் கல்கண்டு, அது மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் போடலாம். எங்கிட்ட ஜாதிக்காய் இல்லை. நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு திராட்சை மட்டும் வந்து திருப்பு மாதிரி இதில் கொட்டிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா போகிறோம். இப்போ நான் பாருங்கள் கலந்துட்டு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை போகாமல் போல் தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் வச்சுக்கலாம். தேவை இருக்காது. 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோவே கரெக்டாக இருக்கும். ஆறினவுடனே ஒரு தட்டில் கொட்டி சூடாக இருக்கும்போது கூட பிடிக்கலாம். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பூந்தியே தெரியக்கூடாதுன்னா பாதியை மட்டும் மிக்சியில் கொட்டி ஒரு சுத்து விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் உங்களுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து ஊற ஊற தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் 1/2 கிலோவுக்கு வந்து எனக்கு 45 லட்டு கிடச்சிது. நீங்களே இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.